அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து நீங்கள் எனக்கு நம்ம சேனலுக்கும் தரணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் வந்து நிறைய அந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வந்து நான் போட்டிருந்தேன் அந்த ஆஷாட நவராத்திரிக்காக. அதில் வந்து நிறைய பேர் வந்து நான் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம அசைவம் சாப்பிட்டு இப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு, அதை மாதிரி எந்த தீட்டு இருந்தாலும் அதில் வந்து ஒரு பாதிப்பும் கிடையாது. விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், பூ வைக்கணும், கோலம் போடணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் உறவினர் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம அந்த மெத்தடை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு நாள்லே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான முகூர்த்தம். ஏன்னா ஒரு நாளில் வந்து 30 முகூர்த்தங்கள் இருக்குது. இரவில் வந்து 15 முகூர்த்தம், பகலில் 15 முகூர்த்தம். அந்த இரவில் வர 14வது முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அந்த சூரியன் உதயமாகுது இல்லையா, அந்த நேரத்தை பொறுத்து இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மாறுபடும். கரெக்டாக 48 நிமிடங்கள் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. அது வந்து 4:30 ஒரு 5:30 அந்த டைம் தான் கரெக்டாக எக்ஸாக்டான அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் ஒருத்தவங்க தினம்தோறும் எழுந்திருக்கிறாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களாக தான் இருப்பாங்க, அல்லது சாதனையாளராக தான் இருப்பாங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், அல்லது ஒரு மாதம், ரெண்டு மாதம் கிடையாது. தொடர்ந்து அந்த பழக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக தான் இருக்க முடியும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த காற்று எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். நீங்கள் வந்து படிக்கலாம், யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். உங்களை வந்து நீங்கள் அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து சரிபார்த்து கொள்ளுதல், அதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். அல்லது திட்டமிடுதல், இந்த நாள் நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் உங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிற விரும்புகிறீங்களோ இந்த நேரத்தில் அதை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய குருவாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு உதவினவங்க யாராவது, உங்களுடைய பெற்றோர்கள், தெய்வங்கள், யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லலாம். ஒரே ஒரு தவறு மட்டும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யவே கூடாது. ஆனால் நிறைய பேர் அந்த தவறை தான் திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன தவறு அப்படின்னு பார்த்தா, காலையில் எழுந்ததும் நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் பூதாகரமாக வச்சு அதை வந்து யோசித்து பார்க்கறது. இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ அப்படின்னு யோசிக்கிறது. இன்றைக்கி இவன் பணம் தருவானா, அவன் பணம் தருவானா, இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிக்கிறது. ஸோ எதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே இது அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமான்னு நெகட்டிவாக யாருமே தயவு செஞ்சு அந்த நேரத்தில் திங்க் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிற பழக்கமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் தப்பி தவறி ஒரு 5 மணிக்கு எழுந்திருச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனையை பற்றி அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது நிறைய பேர் செய்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வேலை பொருட்டு எழுந்திருக்கிறாங்க, பசங்களுக்கு சமைக்கிறதுக்காக நிறைய பெண்கள் எழுந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நினைங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து எவ்வளோ உங்களுடைய லைஃபு மோசமான நிலையில் இருந்தாலும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதுலேயும் வந்து ஒரு நம்பிக்கை ஒளி வச்சு அதெல்லாம் மாறும், எல்லாமே வந்து எனக்கு சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நினைங்க. அது நிச்சயமாக உண்மையாக உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் அந்த தவறையும் செய்யாதீங்க. சரி, இப்போது நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து 21 நாட்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த 21 நாட்கள் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா
லைஃப் லாங் நீங்கள் விட்டாலும் நீங்கள் கரெக்டாக முழிச்சிடுவீங்க. அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா கூட நீங்கள் வந்து 22வது நாள் நீங்களாக அந்த நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு வந்து நீங்கள் எழுந்து உட்காந்துப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அது இப்போ என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் வேறு ஒரு இதை மாதிரி ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கு அதை நான் பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதில் வந்து இதை மாதிரியான பேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டைரி எடுத்திருக்கிறேன். நீங்கள் ரூல்டு அன்ரூல்டு அப்படிங்கிறத எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நோட்டை நாங்கள் எழுதிட்டு என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்டில் எவ்வளோ புத்தகங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க, பொக்கிஷமாக வச்சுருப்பீங்க, அதே மாதிரி இந்த நோட்டையும் நீங்கள் அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பின்னாடி காலத்தில் இதை எடுத்து பார்த்தோம்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை அளிக்கும். நீங்கள் எழுத வேண்டிய ஒரே ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறத 21 முறை நான் வந்து எழுதியிருக்கிறேன். இதை மாதிரி 21 தடவை நீங்கள் 21 நாளுக்கு நீங்கள் எழுதணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதணும். அதாவது 4:30 to 5:30 நீங்கள் நான் ப்ரஷ் பண்ணணுமா குளிக்கணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எழுந்திருச்சிட்டு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ உட்கார்ந்து இந்த ஒரு நோட்டில் எடுத்து நீங்கள் எழுதினாலே அதுவே போதுமானது. எழுதும்போது நான் வந்து நிச்சயமாக எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு எழுதுங்க. ஒரு 5 sentences எழுதுறது, அதுக்கப்புறம் எழுந்து போகிறது, ஒரு வேலையை பார்க்குறது, திரும்ப வந்து 6வதுலேருந்து எழுதுறது, அதை மாதிரிலாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் எழுத உக்காந்தீங்கன்னா 21 sentences அட்டிய ஸ்ட்ரெச்சு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை முழுவதுமாக எழுதணும். நான் 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 ஒரு 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 வெற்றியாளன் 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 அப்படின்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதலாம். ஐ எம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதலாம், அல்லது ஹிந்தியில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து சூட்டபிளாக இருக்குதோ அதை மாதிரி எழுதலாம். நான் ஏன் இதை வந்து இப்படி நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, வெற்றியாளன் அப்படின்னு நம்ம எழுதும்போதே அந்த கடன் இருக்கும் பட்சத்தில் அவனால் வெற்றியாளனாக இருக்க முடியாது, நோய் இருக்கும் பட்சத்துலேயும் வெற்றியாளனாக இருக்க முடியாது. அது மாதிரி எல்லாமே அவனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தான் அவன் வந்து அவனோட லைஃப்பில் வந்து ஒரு வெற்றியாளனாக இருக்க முடியும். அதனால் நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு நீங்கள் இந்த சென்டென்ஸை எழுதுங்க. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசலாம். பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து காது கொடுத்து கேட்கும். அதனால் நம்ம எழுதுவதன் மூலமாக நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய ஆசையை சொல்லலாம். ஆமாம், இப்போ எழுதுகிறவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான், ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலையெல்லாம் மாற்றி தரணும் அப்படின்னு பிரபஞ்சமே நமக்கு எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கும். இதை மாதிரி எழுதுங்க. 21 நாள் நீங்கள் எழுதுங்க, நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். பயனுள்ளதாக தானே இருந்தது? இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.